ஹலோ பிரெண்ட்ஸ், ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் கீவினுடைய தற்போதைய நிலை. கேஸ் பிரைஸ் கேப்பை பற்றிய ஹங்கேரியோட முடிவு. மாஸ் காட்டிய புட்டின். போரினுடைய தற்போதைய நிலை மேப்போட ஒப்பிட்டு பார்க்கலாம். இது போன்ற பல செய்திகளை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உக்ரைனோட தலைநகரான கீவினுடைய தற்போதைய நிலை. கீவில இருக்கிற கிட்டத்தட்ட 150 வீடுகள்ல மின்சாரம் இல்லாமலும் வெப்பம் இல்லாமலும் இருக்கிறார்கள் என்று கீவினுடைய மேயர் சொல்லியிருக்கிறார். இது இவரால் சொல்லப்பட்ட ஒபிசியலான தகவல். ஆகவே மறைமுகமாக இத்தனை வீடுகள்ல மின்சாரம் இல்லாமலும் வெப்பம் இல்லாமலும் இருக்கும் என்பதை நீங்களே ஊகித்து பாருங்கள். இரண்டு நாட்டு தலைவர்களின் ஈகோவால இந்த போரானது ஆரம்பித்து இப்போது உக்ரைன் தரப்புல தான் அதிகமான சேதமானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. அதிலேயும் உக்ரைன்ல இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீடு வாசல் அனைத்தையும் இழந்து இந்த குளிர்காலத்துல தங்க இடம் இல்லாமலும் வீடுகள் இருக்கிற மக்களுக்கு வெப்பம் இல்லாமலும் ஒரு போர் இடம்பெற்றால் அதில் இவ்வாறு தான் செய்வார்கள் என்பதை நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கு. அடுத்ததாக மாஸ்க்
காட்டிய புடின். மேற்குலக நாடுகள் மட்டுமில்லாமல் மேற்குலக மீடியாக்களின் ரஷ்யாவுடைய பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களுக்கு புற்றுநோயானது இருக்கின்றும் இதனால் அவர் நடக்க மாட்டார் என்றும் கூடிய சீக்கிரம் இறந்துடுவர் என்று இப்படி நிறைய செய்திகளை புடினை பற்றி சொல்லி வந்தார்கள். இப்படி இவர்கள் சொன்ன அனைத்தையும் புடின் அவர்கள் பெலரசுக்கு போய் துவம்சம் பண்ணிட்டார் என்றுதான் சொல்ல முடியும். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, புடின் அவர்கள் பெலரசுக்கு போய் இறங்கின பிறகு விமானத்தில இருந்து கீழே இறங்கி நடந்து வரும்போது கம்பீரமாக நடந்து வந்திருக்கிறார். எந்த ஒரு சோர்வும் தளர்ச்சி தன்மையும் புடின் அவர்கள்ட்ட தென்படையில. அவர் அப்படி நடந்து வரும்போது அவருடைய நடையில இருந்த கம்பீரம் அவர் இப்பவும் கெல்த்தியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கு. ஆகவே மேற்குலக நாடுகள் போடுகின்ற செய்திகள், முக்கியமாக புடின் அவர்களின் உடல்நிலையை பற்றி போடுகின்ற செய்திகளை நம்பிவிடாதீர்கள். இதே நேரத்தில் ரஷ்யாக்கும் பெலரசுக்குமான மீட்டிங் ஆனது நடைபெற்றிருக்கு. இதனால மேற்குலக நாடுகள் ரொம்பவே அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பெலரஸ் ஆனது போரில் குதிக்க போகிறார்கள் என்பதால் இதற்காக பெலரஸ் ஆனது தங்களுடைய தரைப்படை ராணுவத்தை தயார் நிலையில வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி அமெரிக்காவானது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பெலரஸ் ஆனது ஒரு மாதத்தில் உக்ரைனை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதனாலதான் மேற்குலக நாடுகள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு சார்பாக பெலரஸ் ஆனது போரில் குதிக்க போகிறார்கள். ஆனால் உக்ரைனுக்கு சார்பாக நேட்டோவோ அல்லது மேற்குலக நாடுகளோ போரில் குதிப்பார்களா என்று கேட்டால் அது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே பெலரஸ் ஆனது ரஷ்யாவுக்கு சார்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் குதிக்கும் போது உலக அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. பெலரஸ் ஆனது ரஷ்யாவுக்கு சார்பாக போர் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்பது பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக போரினுடைய தற்போதைய நிலையை மேப்போட பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குற மேப்ல பச்சை கலர்ல வட்ட வடிவத்தில் குறிக்கப்பட்ட பகுதியில் போரானது தொடர்ந்து இடம்பெற்று வருது. அதிலே முக்கியமாக பாக்மோத் மற்றும் அவுத்திகா பகுதியில் தான் போரானது பயங்கரமாக இடம்பெற்று வருது. மஞ்சள் கலரில் குறிக்கப்பட்ட பகுதியில் ரஷ்யாவானது கிட்டடியில் பிடித்தெடுத்த பகுதிகளாக இருக்கு. டினிப்ரோ, போல்டவன், சாப்ரோசெசியா, கேர்சன், டொனாஸ் மற்றும் சுமி மாநிலத்திலையும் ஏஆர் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கேர்சன் பகுதியில் வெடிப்பு சத்தமானது கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவானது ஆர்டிலரி தாக்குதலையும் ட்ரோன்ஸ் தாக்குதலையும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இப்படி அதிகப்படுத்துவதன் மூலம் உக்ரைனுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கிற மிசைல்ஸை குறைக்க முடியும். இதனை நோக்காக கொண்டுதான் ரஷ்யாவானது தாக்குதலை நடத்தி வார்கள் என்பதுதான் பல பேருடைய கருத்தாகவும் இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாக்கு உக்ரைனுக்கும் இடையிலான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.